வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பொன்னிறமாகணும். பாருங்கள், ரெண்டுமே நல்லா பொன்னிறக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 4 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இதில் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இனி நம்ம பொடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி, மிளகாய் இதை சேர்த்துடலாம். 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக அரைக்காமல் ஓரளவுக்கு தருத்தருன்னு அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தருத்தருன்னு அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம வறுத்து எடுத்துருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதையும் தருத்தருன்னு அரைச்செடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாசனையான ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி தயாராயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. Thank you.